வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ண கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிட்டதுனால கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க மார்னிங்கே பூஜை பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே பூ பறிச்சிட்டு வந்து வச்சாச்சு சாமிக்கு வச்சு கும்பிட்றதுக்காக வாழைப்பழமும் வீட்டில் இருக்க தோட்டத்திலேயே எடுத்துவிட்டோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு பாதம் பதிக்கிறதுக்காக பச்சரிசியில் மாவு செய்யணும் அதுக்கு கொஞ்சமாக பச்சரிசியும் காலையிலேயே ஊற வச்சிட்டோம் சுண்டல் வந்து நைட்டே ஊற போடணும்னு நினச்சிருந்தாங்க ஆனால் மறந்துட்டேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சுண்டலும் ஊற போட்டுட்டேன் காரம் வந்து உளுந்து வடை செய்யலாம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் உளுந்துமே கையோடு ஊற போட்டு வச்சாச்சு இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே காலையிலேயே பார்த்துட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா பூக்கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து ரெண்டு கலரில் ரோஸஸ் எடுத்திருந்தேங்க சாண்டில் கலர் ரோஸும் பிங்க் கலர் ரோஸும் எடுத்திருந்தேன் இந்த சாண்டில் கலர் ரோஸ் வந்து செவன் டே ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த டார்க் பிங்க் கலர் ரோஸை நாங்கள் வந்து கட் ரோஸ்னு சொல்லுவோம் இது எல்லாமே தனித்தனியாக நான் உதித்து வச்சுட்டேன் இந்த ரெட் கலர் பூவை வந்து நாங்கள் இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அந்த பூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க ஒரு கொத்தில் வந்து குட்டி குட்டியாக சின்ன சின்ன பூ இருக்கும் அதை எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியெல்லாம் சாமி கும்பிட்டதே கிடையாது இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க இருந்தது சாமி படம் வடை எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சிட்டோம் அதுக்கப்புறமா இந்த முக்காலி வச்சு அதில் மேலே சாமி வச்சுட்டோங்க வீட்டில் குட்டியாக இந்த மாதிரி கிருஷ்ணர் சிலை ஒன்று இருந்தது அதை பிளேட்டில் வச்சுட்டு அதை சுற்றியும் ஃபஸ்ட் லேயர் வந்து அந்த சாண்டில் கலர் ரோஸை ஃபில் பண்ணிவிட்டேன் அடுத்த லேயர் டார்க் பிங்க் கலர் ரோஸ் வச்சுட்டாங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அதே இட்லி பூவில் இருக்கிற லீவ்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன் எல்லாமே வச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த சாமி படத்துக்கு பக்கத்தில் நான் எடுத்து வச்சுருந்த இட்லி பூவை சுற்றியும் வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி கிருஷ்ணர் ராதை ஃபோட்டோ இருந்தது அதுக்கும் செம்பருத்தி பூவும் அதோட இலையுமே வச்சுட்டு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி முடித்தாச்சு இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சமையல் ஒர்க்குக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு வந்து வடை பாயசம் பருப்பு ரசம் அதெல்லாம் வைக்கிறதா தாங்க பிளான் குக்கரில் தட்டைப்பயிர் கூட கொஞ்சமாக தண்ணி அதுக்கப்புறமா ரசம் வைக்கிறதுக்காக ஒரு தக்காளியுமே உள்ளே சேர்த்துட்டேங்க ஃபைவ் டு சிக்ஸ் பிசில்ஸ் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த தட்டைப்பயிர் வேகும் தட்டைப்பயிர் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற தக்காளி எடுத்துகிட்டு ரசத்துக்காக ஊற வச்சாச்சு தட்டைப்பயிர் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு கடைசியில் தட்டைப்பயிரையுமே சேர்த்து நல்லா கடைஞ்செடுத்துட்டோம் அப்படின்னா தட்டைப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுங்க பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தோம் அதுலேருந்தே தண்ணி எடுத்து வச்சோம் அப்படிங்கிறதுனால ரசமுமே கூடவே ரெடி பண்ணியாச்சு பாதம் வைக்கிறதுக்காக காலையில் போட்டிருந்த பச்சரிசியுமே நல்லா ஊறி இருந்தது அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் சாமி கும்பிட்ற டைமில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துட்டு அந்த டைமில் வச்சுக்கலான்னு சொல்லிங்க தட்டைப்பயிர் கடைஞ்செடுத்ததையுமே குக்கரும் ஃப்ரீ ஆயிடுச்சு அதே குக்கரில் சாப்பாட்டுக்குமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்து ஸ்வீட்டும் காரமும் செய்கிற ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குதுங்க ஸ்வீட் வந்து நான் அவல் பாயசம் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்து அது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நெய் ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா திராட்சை போட்டோன்னே கருகி போயிடுங்க அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா திராட்சை போட்டு இந்த மாதிரி நல்லா மேலே எலும்பி வந்ததுக்கப்புறமாவே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே நெய் கூட ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அவள் பாயசம் செய்யும்போது நான் ரோஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக தாங்க சேர்த்துருந்தேன் அப்போ என்னாச்சு அப்படின்னா அவல் வேக வேக பாயாசம் ரொம்ப திக்காயிருச்சு நம்ம செய்ய போகிறது கேரமல் அவல் பாயசம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் பாத்திரத்தில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சக்கரை கரைஞ்சி கேரமலாகி கலர் மாறி வந்துருங்க அந்த ஸ்டேஜில் நம்ம இன்னுமே தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சுகருமே சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்தா அவளும் சேர்த்துக்கலாங்க இந்த சுகர் சிரப்லேயே அவளை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா திக்கான பால் ஒரு ஹாஃப் லிட்டர் சேர்த்துக்கோங்க நான் வந்து பால் நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துருக்கேங்க எகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் அப்படின்னா பாலோட டேஸ்ட்லேயே அவளுமே நல்லா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க ஸ்டார்டிங்கில் கேரமல் செய்கிறப்ப நான் கொஞ்சம் சுகர் சேர்த்துருந்தேங்க அதனால் இப்போ நான் அளவான சுகர் தான் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்ம நெய்ல வறுத்து எடுத்துருந்த முந்திரி திராட்சை எல்லாமே சேர்த்துட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரமல் அவள் பாயசம் ரெடி கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த அவல் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்க பாயசம் ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வைக்கிறதுக்காக சுண்டலும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து உளுந்து வடை சுடுறதுக்காக உளுந்துமே அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க எப்பயுமே உளுந்து வடை சுடும்போது மிக்ஸியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோம் அப்படின்னா மாவும் அதிகமாக வரும் வடையும் டேஸ்ட்டாக வரும் ஆனால் கொஞ்சமான குவாண்டிட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து மிக்சியில்தாங்க அரைச்சி எடுத்துருந்தேன் சின்ன கப்பில் மூணு கப் அளவுக்கு உளுந்தில் இவ்வளோ மாவு வந்திருந்ததுங்க இதுவே நான் கிரைண்டரில் அரைச்சிருந்தேன் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் பட் கிரைண்டரை விட மிக்ஸி தான் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால நான் மிக்சி ப்ரிஃபர் பண்ணிவிட்டேங்க உளுந்தில் வடை சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாவை நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் குருமிளகு அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம் அப்படின்னா எல்லோரும் இதை அவாய்ட் பண்ணி எடுத்து வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இது ஒரு பத்து பீஸ் இருக்குங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலத்தெல்லாம் இருந்து சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அன்றைக்கி இல்லாதனால நான் சேர்த்துக்கலேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடை போட்டு எடுத்துடலாம் உளுந்து மாவு ரொம்ப இலக்கமாக ஆட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உளுந்து வடை போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுவே மாவு கெட்டியாக இருந்ததுன்னா நடுவால் ஓட்ட போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சின்ன சின்ன வடையாக போட்டு எடுக்கையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் கரெக்டாக வடை போட்டு எடுக்கையில் கரண்ட்டு போய்ட்டும் வந்துட்டும் இருந்ததுங்க அதனாலேயே கரெக்டான ஷார்ட்ஸ் எடுக்க முடியல எல்லாமே முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டரை பன்னெண்டு முக்கால் ஆயிருச்சு நிறைய ஐட்டம் செய்யலைனாலும் எப்படியும் அன்றைக்கி டைம் ரொம்ப போன மாதிரி தாங்க இருந்தது லஞ்ச் வந்து சாப்பாடு தட்டைப்பயிறு கடையல் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு பருப்பில் வடித்த தண்ணியில் ரசம் வச்சுருந்தோம் ஸ்வீட்டுக்கு வந்து பாலில் செஞ்சிருந்த கேரமல் அவல் பாயசம் அதுக்கப்புறமா சுண்டல் தயிர் கூடவே நம்ம செஞ்ச உளுந்து வடை வடை பாயசம் சுண்டல் அதுக்கப்புறமா வெண்ணெய் எல்லாத்தையும் சாமி முன்னாடி கொண்டு போய் வச்சாச்சுங்க பாப்பாவுக்கு வந்து இந்த வருஷம் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோங்க அதுக்காக செட்டு வந்து முன்னத்து நாள் தான் போய் ஷாப்ல வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த செட்டில் வந்து கிருஷ்ணர் வேஷத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஆனால் மயிலருக்கு மட்டும் கொடுக்கலிங்க அது மட்டும் நாங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருந்தது கிரீடம் கைக்கு கட்டுற வங்கி ஒட்டியானம் அதுக்கப்புறம் புல்லாங்குழலெல்லாம் இருந்தது அந்த செட்டு வந்து அப்படியே பேக்கில் இருந்து பிரிக்காமல் தாங்க வாங்கிட்டு வந்துருந்தோம் அதுலேயே உள்ளே வந்து வங்கிக்கு ஒரு சைடு வந்து த்ரெட் இருந்தது கட்டுறதுக்கு இன்னொரு சைடு இல்லை தலைக்கு வைக்கிற கிரீடமுக்கும் த்ரெட் இல்லாமல் தாங்க இருந்தது அந்த த்ரெட்டுக்கு வந்து நாங்களாம் நூல் வச்சு டேப் போட்டு ஒட்டுற மாதிரி தாங்க இருந்தது கிருஷ்ணருக்கு போடுறதுக்காக கம்மலும் கொடுத்துருந்தாங்க அந்த கம்மல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது போடுறதுக்கு கழட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த கம்மல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க கூடவே இந்த மாதிரி பெரிய பாசியும் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் அது கூடவே கிருஷ்ணருக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸும் இருந்தது அது வந்து இந்த மாதிரி பட்டு கலரில் ஒரு வேஷ்டி செட் இருந்ததுங்க அது போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கிரீடம்ல எல்லாம் கட்டுறதுக்கு த்ரெட் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் நூல் போட்டு ரெண்டு சைடும் டேப் அடித்து ஒட்டியிருந்தோம் இதெல்லாமே வச்சு பாப்பாவுக்கு சூப்பராக அன்றைக்கி கிருஷ்ணர் வேஷம் போட்டிருந்தோம் கிருஷ்ணருக்கு பாதம் வைக்கிறதுக்காக காலையில் ஆட்டி வச்சுருந்த பச்சரிசி மாவு கூட அந்த டைமுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பாப்பாவை அது மேலே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நடக்க விட்டோம் இந்த டைம் வந்து பாப்பா கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால சொன்ன மாதிரியெல்லாம் கேட்டு சூப்பராக நடந்தாங்க சோ பாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா பதிஞ்சிருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே முன்னாடியே எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறமா தான் போய் பாப்பாக்கு கிருஷ்ணர் விஷம் தான் போட்டு வந்திருந்தோங்க அதனால் எல்லாமே பண்ணிவிட்டு உடனே சாமியும் கும்பிட்டாச்சு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தோட்டத்தில் இருக்கிற கருப்பராய சாமிக்கும் வீட் அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் இப்படி தாங்க இந்த வருஷம் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம் இவ்வளோ இயர்ஸில் நாங்கள் இது வரைக்கும் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்காக சாமி கும்பிட்டுறதெல்லாம் இல்லைங்க ஜஸ்ட்டு ஆஃபீஸ் லீவாக இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வருவோம் அவ்வளோதான் ஆனால் இந்த வருஷம் வந்து வீட்டிலேயே எல்லாமே பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோடய எண்டுக்கு வந்தாச்சு இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை என்னோடய வளாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இனியவெளி விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்